வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ்கிராஸ் தமிழ். பொதுவாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எந்த ஒரு காலமாக இருந்தாலுமே மனிதனுக்கு ஃப்ரீடம் டு ஸ்பீக் அப்படின்றது மனிதனுடைய ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இது காலங்கள் போக போக இந்த மனிதனுடைய அடிப்படை உரிமையான இந்த பேச்சுரிமை அப்படின்றது சுத்தமாக அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய முதல் அடிப்படையாக சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனா இதைத்தான் போடணும், இதைத்தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்டு அடிப்படைச்சா மட்டும்தான் அந்த ஒரு வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன் வந்து அங்கே செயல்பட முடியும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அண்ட் இது வந்து பேசிக்காக எல்லா கண்ட்ரிலையும் வேர்ல்டு ஃபுல்லாக இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு அப்யூஸ்டு கண்டென்ட்டு, ஹேட்டட் கண்டென்ட்டு, ஒரு அடல்ட் கண்டென்ட், இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் அந்த ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டில் வந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது இல்லைனா பேன் பண்ணுற மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நெட் சென்சார்ஷிப், தமிழில் இணைய தணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் அப்படின்னா, ஏதாவது அப்ளிகேஷன், வெப்சைடு அல்லது எனி அதர் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் மூலிமா ஏதாவது கான்ட்ரவர்சியான ஈவெண்ட்டு பரவணுச்சு அப்படின்னா அது வந்து நியூஸ் கவரேஜுக்கு போகாத மாதிரி சென்சார் பண்ணி அதை அப்படியே தணிக்கை பண்ணி முடக்கிடுவாங்க அப்படின்றது தான் இதனுடைய செயல்பாடு அப்படின்றலாம். ஆனால் இதை நம்ம வெளியிருந்து ஒரு யூஸராகவோ இல்லை பப்ளிக்காவோ பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அடல்ட்டு, ஹேட்டட், அப்யூஸ்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டால் அதை சென்சார் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைனா சென்சார்ஷிப், அதாவது இன்டர்நெட் சென்சார்ஷிப் வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சைனாவில் யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன், வெப்சைட்டுக்கு எல்லாமே இது பொருந்தும். அதே சமயத்தில் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன், வெப்சைட் எல்லாமே அதர் கண்ட்ரீஸில் உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த கண்ட்ரிலையும் இந்த சென்சார் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் இது கூடி சீக்கிரம் இந்த சென்சார்ஷிப்பு நம்ம இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லேயும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பொதுமக்கள் நிறையா பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அப்படி பதிவிடும் போது அந்த கருத்து நிறையா பேருக்கு போய் சேர்ந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது இந்த சென்சார்ஷிப் அப்படின்றது உள்ளார வரும்போது நாம் போடுற அந்த கருத்துக்கள்லாம் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிடும். அண்ட் அதே சமயத்தில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேரும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி யாராவது கருத்து கணிப்பு தெரிவிக்கும் போது அது வந்து கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு அது சென்சார்ஷிப் மூலிமா அது வந்து முடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கடைசியில் அந்த தப்பு யாருக்கும் தெரியாதே போயிடும். அண்ட் இப்போலாம் டெலிவிஷன் மீடியாவில் ஒரு விஷயம் பிரபலமாகி எல்லா மக்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் தான் பிரபலமாகி எல்லா மக்களுக்கும் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் சென்சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாதே போயிடும். சென்சார் பண்ணலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்யூஸ்டு, ஹேட்டடு, அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் வெளியே காட்டணும். அப்படின்ற பட்சத்தில் பீப்புளால் எதுவும் பேச முடியாத ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மனிதனுடைய அடிப்படை உரிமையான அந்த ஃப்ரீடம் டு ஸ்பீக், அதாவது பேச்சு உரிமை வந்து முற்றிலும் முடங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைனா சென்சார்ஷிப், அந்த இன்டர்நெட் சென்சார்ஷிப் அப்படின்றது சைனாவில் இருக்கும் பட்சத்திலேயே நிறைய கண்ட்ரிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்நெட் சென்சார்ஷிப் அப்படின்றது மற்ற கண்ட்ரிக்கும் வரது ஒரு தவறான செயலாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை காணாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். அந்த அந்த கரை வேணும், அந்த சக்தி வேணும்.